ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். அதான் உங்க விஜய் ஷா. பிக் பாஸ் சீசன் 7 இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் உண்மையிலே கோவப்பட்டார்னா நான் என் மீசெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா எடுத்துட்டேன். அதாவது இன்னைக்கு கோவப்பட்டாரு, அதனாலதான் எடுத்திருக்கேன். முன்னாடி எப்போ சொன்னேன்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோ இருக்கு, அதை போய் பாத்துக்கேன். இன்னைக்கு வந்து சூப்பராகவே நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அப்புறம் புதுசா வந்து வெளியில போனவங்க வந்து விஜய் வர்மாவும் அனன்யாவும் உள்ள வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான், எல்லாத்தையுமே ஷோக்கில் போய் பார்த்துடலாம். இன்னைக்கு சண்டே எபிசோட் வந்து அனல் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டண்ட் மத்தியில் கிடையாது, பூர்ணிமா மத்தியில் தான் பார்த்தீங்கன்னா அது பயந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து கமலஹாசனை விட அவங்க மிகப்பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அவரே வந்து சீன்றது என்ன பண்ணிக்கிட்டா, இது வேணா கேட்கவே மாட்டேங்கிறாரு, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு, விக்ரம் மட்டும் மிச்சருங்கிறாங்க, இவர் தாங்க மிச்சர் அப்படின்ற மாதிரி அவரை என்னென்ன இது பண்ணுமோ எல்லாமே இது பண்ணுறது. ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு பசங்க தப்பு பண்ணா டீச்சர் கேக்குறாங்க, டீச்சரே எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவரை ஒருமையில பேசுறது. வாரம் வாரம் வந்து என்னைய மட்டும் இவர் தாளிக்கிறாருல, இவர் ஏதாச்சும் பண்றாரா அப்படின்ற மாதிரி ஓபனாவே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்தது சிட்டிக்கு கோவம் வந்துருச்சுன்ற மாதிரி உலகநாயகன் அவர்களுக்கு இன்னைக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்கு. அதனால வந்து அந்த ப்ரோமோல பார்த்த மாதிரிதான், அதான் இவர் தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு, என்ன நீங்க கேட்கணும்னு சொல்லாதீங்க, நீங்க எனக்கு எழுதி தராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் கிடையாது பல வார்த்தைகள் எல்லாம் போட்டு இன்னைக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு மனுஷன். அதாவது ட்ரிகர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா சமூக வலைதளங்கள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு சுத்தமாவே கிடையாது, எல்லாம் வந்து ஃபுல்லாவே அவரை கழிவுகளை தான் ஒத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு காசு வாங்கிட்டு இந்த மாதிரி மட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல அரசியலுக்கு வேற வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை லோக்கலா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதீப் விஷயத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 1% கூட அவருக்கு ஆதரவே கிடையாது. இவருக்கு இந்த ஷோக்கு எதுக்கு வராரு, இதுக்கு வந்து எஸ்டிஆரே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டு போனாலும் கண்ணி ஒடி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால இப்படியே இருந்தா வேலை ஆகாதுடா, சூனா பானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இவங்களை வறுத்தெடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விடுறன்ற மாதிரி பொதுவா செஞ்சு விட்டாரு. அதாவது பூர்ணிமா தான் சொன்னிச்சு, மாயா தான் இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் சொல்லவே இல்லை, பொதுவா வந்து எல்லாத்தையும் திட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த எபிசோட் வேணா போய் பாருங்களேன், சூப்பராகவே பண்ணார், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மிரட்டி விட்டாரு. எனக்கு நீங்கள் சொல்லித்தராதீங்க, எனக்கு என்ன வேலை பண்ணணும் எனக்கு தெரியும், நானும் காசு வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறேன், நீங்களும் காசு வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறீங்க, என்னைய வந்து என் வேலையை பார்க்க விடுங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், இங்கே எவனுமே எனக்கு ஃபேவரட் கிடையாது, எவனும் ஜெயிக்கணும்னு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன், இல்லைன்னா எக்கோட கெட்டு போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணி விட்டாரு அப்படின்னு தான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். பூகம்பத்துல வந்து தோத்துட்டாங்க 2 பூகம்பத்துல. அதனால வந்து விஜய் வர்மா பாத்தீங்கன்னா உள்ள இறக்கி விட்டாங்க. விஜய் வர்மாவை வந்தோடனே வந்து அவர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடக்கின ஒவ்வொருத்தரோட இதை வந்து பிரேக் பண்ணும் அப்படிங்கும்போது எல்லாத்தோடதையும் பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நிக்சனுக்கு ரொம்ப கடைசியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனை கடைசியாவே சொன்னாரு, அதாவது நீ ஒரு பொய் சொல்லிட்ட, தாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நிக்சனும் போயிட்டு கேட்டுட்டே இருக்க, அண்ணே என்னன்னு நான் பொய் சொன்னேன், என்ன விஷயம் நீ சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுக்கிட்டே இருந்தான். அது ஐஷு மேட்ரு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான், அந்த வினுஷா மேட்ரா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமுக்கு வந்து சூப்பரான ஆள் தான் விஜய் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா வந்து அவர் இருக்கும்போது வந்து ரொம்ப அக்ரெசிவாக விளையாடுவார், ஏதாச்சும் வார்த்தைகள் விடுவார், பட்டு அடிச்சு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதனால இவருக்கும் நம்ம விஷ்ணுக்கும் கண்டிப்பாக சண்டை வரும், இவருக்கு வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ் கூடயும் கண்டிப்பாக சண்டை வரும். அதனாலே பார்த்தீங்கன்னா குதூகலமாக இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். அதனால் விஜய் வர்மா வந்து வெளியில் வேற உள்ளே இருந்தும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்காரு, வெளியில் போயிட்டு வேற பார்த்தீங்கன்னா சரியான ஸ்ட்ராட்டஜியோடு திரும்பி உள்ளே வந்திருக்காரு. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அவர் கேம் விளாட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டார், யாருக்கும் விட்டு கொடுக்காமல் இறங்கி அடிக்கலாம் தான் பார்ப்பார். வெளியில எவ்வளவு ஆதரவு இருக்கு, என்னென்ன இருக்கு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அதுக்கேத்த மாதிரி அவர் இறங்கி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அனன்யாவை ஏன் இறக்கலாம், அதுதான் எனக்கு காண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் சொல்லியிருந்தாங்கல்ல, யார் வெளியில போவா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நம்மளுக்கே தெரியும், அக்ஷயா மிக்சர் தான் வெளியில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் பூர்ணிமா போயிருமோ அப்படின்ற மாதிரிலாம் கமல் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் பூர்ணிமா பூர்ணிமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கே பயம் வந்துருச்சு, நம்ம இவரே திட்டியிருக்கோம், உள்ள வச்சிருப்பாரெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே கொஞ்சம் டவுட்டு, அதுக்கே கொஞ்சம் டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் வெளில போயிடுச்சு, உள்ள இருந்து இன்ன வரைக்கும் ஃப்ரேம்ல இல்லை இல்லை, வெளியில போயிட்டு வச்சு ரீல்ஸ் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னோம். அதன் பிறகு வந்து அனன்யா வந்து உள்ள இறங்கினாங்க. அவங்க வந்தோடனே ஒவ்வொருத்தருக்கும் இது கொடுக்க
டோக்கன்ல ஒரு டேக் மாதிரி கொடுத்தாங்க, விஷா பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்கு கரெக்டான இது. மிக்சர்னு சொல்லிட்டு நம்ம மிக்சர் மாமா விக்ரம்க்கு கரெக்டாவே கொடுத்தாங்க. கொசுன்னு சொல்லிட்டு நம்ம கூல் சுரேஷுக்கு கொடுத்ததா இருக்கட்டும், தேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினேஷ்க்கு கொடுத்ததா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா விதங்களும் அழகாவே கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமுக்கு வந்து அவங்க செட் ஆக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களும் ஒரு மிக்சர் தான். ஏன்னா இவர் விஷ்ணுவே சொல்லியிருந்தாரு, இந்த பருத்தி மூட்டையை எத்தனை வாட்டி குடோனுக்கு அமைச்சாலும் திரும்பி இங்கேயே வந்துகிட்டு இருக்குதுன்னு மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா வந்து எனக்கு என்னமோ அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூணாவது சீசனில் ரெண்டாவது சீசனில் வந்து ஐஸ்வர்யாவையும் இவங்களும் ஒரு சேஃபாக கொண்டு போனாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ பண்ணும், பாலாஜி இதெல்லாம் அள்ளி குப்பையெல்லாம் அள்ளி போடும், அப்படி இருக்கும்போது ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகணுன்ற மாதிரி கொண்டு போனாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்லேருந்து மாயாவையும் பூர்ணிமாவையும் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் மிக்சரை போட்டுக்கிட்டே வெளியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போயிடலாம், இவங்க ரெண்டு பேரும் ஃபைனல் வரைக்கும் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இது கேம் விளாட்றாங்களான்னு தெரில. ஏன்னா இப்போ இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரின்றனால இவங்க நாமினேஷன் பண்ணுவாங்களான்னு தெரில. சப்போஸ் இல்லை அப்படின்னா விஜயையும் அனன்யாவையும் கண்டிப்பாக நாமினேட் பண்ணுவாங்க, விக்ரமையும் நாமினேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வாரம் வந்து அனன்யா போயிடும், அடுத்த வாரம் வந்து விக்ரம் போயிடுவா, மிச்சர் வந்து கண்டிப்பாக போயிடுவாப்புல, அப்புறமேட்டு விஜய் போயிடுவாப்புல, அப்படியே ஒவ்வொருத்தராக தான் கலந்துட்டு வருவாங்க. இந்த டாப் கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு நம்மளுக்கு இப்போ ஒரு போன வாரம்லாம் ஒரு இருந்துச்சுல, அதாவது பார்த்தீங்கன்னா அக்ஷயாவை தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம பிளேயராக இருந்தாங்க. பூர்ணிமா, மாயா, விசித்ரா, பார்த்தீங்கன்னா அர்ச்சனா எல்லாருமே இருந்தாங்க உள்ள. அப்படி இருக்கும்போது யார் வெளியில் போ அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த மாதிரி மிச்சருங்களை எல்லாம் கொண்டு வந்து உள்ளே இறக்கி விடும்போது மிச்சர்னா விஜய் நல்லா ஆடுவார், அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அனன்யாவை கொண்டு வந்து உள்ளே இறக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா அது அவங்க அந்தளவு ஸ்போர்ட்டிவெல்லாம் ஆட மாட்டாங்க. ஒரு வாரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போதும் ஃபயராக வந்திருக்காங்க. அந்த ஃபயரோட விளாண்டு எதுவும் கொளுத்தி போட்டு சண்டை கண்டா போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. இரண்டாவது வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தது பதில் வேற யாருக்காச்சும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னோம். இன்னொரு புது கண்டஸ்டன்ட் கூட இறக்கியிருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டே போடாமல் அவங்கள வெளியில் அனுப்பிச்சிருக்கோம். பிரதீப்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓட்டு நம்ம போட்டு அவரை நிற்க வச்சோம், ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டாரு ரெட் கார்டு கொடுத்து. இந்த அம்மாவுக்கு நம்ம ஓட்டே போடலை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கு. இதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் அர்ச்சனா மாதிரி ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், நல்ல ஆர்டிஸ்ட் ஏதாச்சும் ஒரு சூப்பராக கொண்டு வந்தாங்கல்ல அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட், ஒரு மூணு பேர் தரமான கண்டஸ்டன்ட், தினேஷாக இருக்கட்டும் அர்ச்சனா அவங்க ரெண்டு பேரும் செம்ம பிளேயரு, அந்த மாதிரி எதுவும் ஒரு நல்ல பிளேயர் எதுவும் கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.